இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎன்சி மற்றும் விடிஎல்ல இருக்கிற டரட் டூல் ஸ்டேஷன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டூல் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ஸ்டேஷன் இருக்கும். இந்த 8 ஸ்டேஷனில் நம்ம வந்து டூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி. இதில் 1, 2, 3 போட்டிருக்கா இந்த மாதிரி. இப்போது அது வந்து எல்லாமே டூல் ஸ்டேஷன் நம்பரை குறிக்குது. இப்போ இந்த சமமான பகுதிகளில் தான் நம்ம வந்து இந்த மவுண்ட்டை மாட்டணும். இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இந்த மேலே அந்த போரிங் பார் இருக்கா, அந்த போரிங் பார் வந்து இந்த ஸ்லீவில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து உள்ள மவுண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த போரிங் பார் வந்து மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது இந்த போரிங் பார் வந்து லாக் ஆகிடும். இந்த ஸ்லீவ் வந்து ஒவ்வொரு டூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணும்போது இந்த மவுண்ட் வந்து லாக் ஆகிருக்கும். டரட்டில் வந்து இந்த மவுண்ட் லாக் ஆகிருக்கும். அதுக்காக இந்த ஸ்க்ரூ வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மற்றபடி நம்ம டர்னிங் டூலு, அதுக்கப்புறம் ஃபேஸிங் டூலு, க்ரூவிங் த்ரெட்டிங் டூல் எல்லாமே நம்ம இந்த ஃபேஸ்களில் வந்து நம்ம மாற்றி நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த சென்டரும் டூலோட சென்டரும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வந்து இப்போ விடிஎல்ல இருக்கிற டரட்டு. விடிஎல்ல இருக்கிற டரட்டில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பேசிக்காக இப்போ சிஎன்சியில் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து வெர்டிக்கலாக இருக்கும். அதனால தான் இது வந்து வெர்டிக்கல் டரட் லேத்துன்னு சொல்லுவாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து விடிஎல்னு சொல்லுவாங்க. இதுலேயும் அதே மாதிரி நம்ம டூல்ஸை வந்து நம்ம வந்து டர்னிங், ஓடி டர்னிங், ஃபேஸிங் எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்க முடியும். இந்த மிஷினை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வீடியோன்றனால நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லா டூல் ஸ்டேஷனும் இதிலேருந்து தான் கூலண்ட் ஆயில் வரும். கூலண்ட் ஆயில்னால் நம்ம என்னன்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கூலண்ட் ஆயிலுங்கிறது நம்ம கட்டிங் பண்ணும்போது ஹீட்டை வந்து அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் ஆகுறது. இப்போ இந்த டரட்டை எப்படி இண்டெக்ஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். முதல் ஜாக் மோடில் செட் பண்ணிவிட்டு டரட் இண்டெக்ஸ்னு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த டரட் வந்து இண்டெக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி டரட்டை வந்து எல்லா சைடும் நம்ம இண்டெக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த டூல் டரட் இண்டெக்ஸ் பண்ணிகிட்ருக்கிற டைமில் நம்ம வந்து எமர்ஜென்சியோ இல்லைனா ரீசெட்டோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இது டூல் டரட் இண்டெக்ஸ் ஆகி கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் வந்து நிற்கும். நின்னதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற ஃபங்க்ஷன் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம எதையும் ரீசெட் பண்ணக்கூடாது. இப்போ டூல் டரக்ட் இண்டெக்ஸ் ஆகும்போது நம்ம இந்த டூல் நம்பர் அப்படிங்கிற இந்த எல்இடி டிஸ்பிளேயில் வந்து நம்பர் காட்டும். இந்த மாதிரி 1, 2 இந்த மாதிரிலாம் காட்டும். இது வந்து டூல் நம்பராக குறிக்கும். இது வந்து லேத் மிஷினில் வந்து பழைய காலத்தில் நம்ம வந்து ஸ்டார்டிங் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட அட்வான்ஸ் தான் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது. சாதாரண ஒரு லேத் மிஷினில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 4 டூல் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் டூல் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வந்து இப்போ அட்வான்ஸ்டாக இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். இது வந்து இப்போ சிஎன்சி மிஷினில் நம்ம இந்த மாதிரி டர்னிங் டூல்ஸை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி இதோட சென்டர் செட் பண்ணி நம்ம செட் பண்ணி டர்னிங் ஃபேஸிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் சிஎன்சியை பற்றி அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா டெக் சம்மந்தமாக வீடியோஸ் கண்டினியூஸாக போடலான்னு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.